ஹலோ கைஸ் மைன்கிராஃப்ட் பார்ட் 23 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்சிட்டிக்கு போய் எலெக்ட்ரா கொண்டா அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்கா பாக்ஸாக செஞ்சு அந்த வீடியோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம விதர் அடிக்க போறோம். ஓகே, விதர் யாருன்னு கேட்டீங்கன்னா எண்டர் டிராகனுக்கு அடுத்து இருக்கிற பெரிய பாஸ் பெரியால. அதனால நம்ம டைரக்டா போய் அடிக்க முடியாது, அவனை ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் அடிக்க போறான். ஆனா அவனை ஸ்பான் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம விதர் ஸ்கெலிட்டன்ஸ் கல்லெல்லாம் வேணும். அதுக்கு எங்க போனோம்னா நம்ம நெதருக்கு போனோம். போலாமா? போலாம். விதர் ஸ்கெலிட்டன் வந்து நமக்கு வந்து அடிக்கும் போது வேற அடி மட்டும் கொடுக்க மாட்டோம், எக்ஸா சேர்ந்து பாய்சனை ஏத்தி விட்டுருவோம் நம்ம உடம்புல. அதை போக்க வைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், பாய்சனை போக்க வைக்கணும்னா பால் வேணும். பால் கறக்க போறோம், பால் கறந்துட்டு போலாம். சரி, விதர் அடிக்கணும். ஓகே, அவனை என்ன ஸ்பான் பண்ணணும்? தேவையான டூல்ஸ் எல்லாம் அதை தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து விதறிச்சு நெதருக்கு போறோம். நெதருக்கு போய் விதர் அடிக்கணும், விதர் ஸ்கெலிட்டன் அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் விதர் ஸ்கெலிட்டன் அடிச்சு அவன் மண்டை எடுத்து சோல் சாண்ட் வேற எடுக்கணும். சோல் சாண்டும் பார்த்தீங்கன்னா நெதர்ல தான் இருக்கும். போவோமா? போவோம். நெதருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்காத இடமே நெதர் தான். அங்கதான் வந்து வெறித்தனமா இருக்கும். அங்க பத்திக்கிட்டே நல்லா நீங்க வந்த அப்புறம் தான் ஞாபகம் வந்து ஷீல்டு கொண்டு வர மாதிரி போவோ எத்தனை வந்துடலாம். ஓகே, ஷீல்டு செஞ்சாச்சு நண்பரே. அடிக்கிறதுக்கு தயாரா? என்ன அதுக்குள்ள இருட்டிருச்சு, பேசாம நைட் ஒரு தூக்கத்தை போட்டு போயிடலாம். நெதருக்கு போனா என்ன தூக்கம், நைட்டு எல்லாம் ஒண்ணுதான். ஆனால் இப்ப நெதருக்கு சென்று ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இதுதான் ஏ இதுதான்டா அந்த சோல் சாண்டு. இரு, சோல் சாண்டு எடுத்துப்போம். இது போதும்டா விதர ஸ்பான் பண்ண வைக்கிறதுக்கு இது போதும் இலெக்ட்ரா. ஐயோ, போன வீடியோல இலெக்ட்ரா எடுத்தோம்ல. ஆமா, அது யூஸ் பண்ணணும் போய் பறந்துட்டு வருவோம். அதை மறந்தே போயிட்டேன். அது பறக்கிறதுக்கு வந்து அதுக்கு முதல்ல ராக்கெட் செய்யணும். வேற ராக்கெட் செய்யணும்னா அதை எப்படி செய்யறது? கன் பவுடர். கன் பவுடர் ஆளே நம்ம இருக்கா? இருக்கு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஐயோ, என்னடா இப்படி இருட்டுச்சே. ஓகே, காலையில தூக்கத்தை போடுவோம். அப்பாடா விடிஞ்சிருத்தா. ஐயோ, இவனுங்க என்னடா பண்றானுங்க இங்க? வீட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்களா? இல்ல 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 இல்ல, அது வெயில்ல வரலல்ல. இவனுங்க இன்னும் வீட்டுக்குள்ள தானே இருக்கானுங்க. ஓ, நிழல்னால அவனுங்க நல்லா இருக்கீங்க. நிழல் இல்லன்னா ஏவா வெல்ல வாங்க, நெருப்புக்கோங்க, அடிச்சே கொண்டிருக்கு. ஈஸி ப்ரோ இதெல்லாம். இவனுங்க எல்லாம் இப்ப சப்பமா பசப்பப்பையலங்க. ஆமா, நீ இப்ப சப்பே ஆயிட்டீங்கடா. நீங்க இப்ப வந்து ராக்கெட் செய்யணும். ராக்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னது? கன் பவுடர், அதுக்கு அப்புறம் பேப்பர். ஓகே ஓகே, பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. பேப்பர் இருக்கா? ஆமா, பேப்பர் தோ இருக்கு. கன் பவுடர் வந்து அந்த உள்ள அடுத்த வேலையை பார்ப்போம் நம்ம. ஓகே, சீக்கிரம், டைம் இல்ல. யோசிச்சுட்டு இருக்கல எது எது தேவைப்படும். சோல் சாண்ட் எடுக்கிறதுக்கு இது தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ரைட், ரெடியா எடுத்து இதை மாட்டணும்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான். பின்ன எப்படி பறப்ப ரெக்க இருந்தாலும் பறக்கணும். ரைட் கிளிக் பண்ணா ஷீல்டு யூஸ் ஆகுதுடா. இது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது எனக்கு. பாத்திரா இப்படி பறக்கும் போது அழுத்தணும். அவ்வளவுதான்டா. சமயம் போது போடு போடு போடு.
வேலை செய்யல ஏய் லேண்டிங் பண்ண எப்படிடா வருது இலைட்டரா தான் ரக்க வச்சிருக்கோம் இரு மறுபடியும் அதனால அவன் பாரு எப்படி விழுந்தான் பாத்தல அப்பா புடிச்சண்டா புடிச்சியா ஓகே 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 இரு டிபிபில போவோமா இப்போ ஏய் இதெல்லாம் சமையா இருக்கு சொல்லிட்டு ரெடியா ஏய் கோசு மாதிரி பறக்குறானா முன்னாடி இந்த பக்கமும் வாசல் இல்ல பின் எந்த பக்கம் தான் போறது அந்த பக்கமும் வாசல் இல்ல வாசல் உனக்கு அடவே காணும் பள்ளத்தாக்கு மட்டும்தான் இருக்கு எப்படி போறது என்னடா இது செய்வாங்கடா உனக்காகவே ஸ்பெஷலா வச்சிருக்கேன்டா கட்டி இது அச்சால பல கிலோமீட்டர் தூரம் போவான் இவன 100 பேர் அடிச்சாதான் 5 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற இங்க போ ஆனா எனக்கிடாம போலோ இதுவும் கிடைச்சிருச்சு ஆனா வந்து ஹெட் கிடைக்காது ஹெட் கிடைக்கணும்னா நிறைய பேர் அடிக்கணும் ரொம்ப பெருசா போவும் நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா போவோம் ஓகே நண்பர்களே இதுக்காக மறக்காம லைக் போடுங்க நான் பெரிய போராட்டம் காத்து இருக்கு ஏன்னா நிறைய ஸ்கெலிட்டன் அடிச்சாதான் அந்த இது பத்தியா எனக்கு ஏதோ ஜீரோ ஆயிடுச்சு நினைச்சேன் டக்குன்னு இப்ப பார் பால் குச்சி வந்து சரியாயிடும் தெரிஞ்சிருக்கு நிறைய குடுக்கறானே அங்கே வச்சுட்டு இருக்கு
போட்டிருக்கேன் இருக்காங்க. ஏறி வர முடியல கோவம் இருக்கு, கோவம் சால்வ் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னும் வேற மாதிரி அழைக்க போடுங்க. நெருப்பு குழம்பாடா அப்படின்னு. சரி இப்படியே நோண்டிக்கிட்டே மேல போயிடலாம், எந்த சைடு போறதுன்னே தெரியல, எல்லா சைடு ஏதாவது பண்றானுங்க. என்ன பண்றது, வேற காஸ்டலுக்கு தான் போய் பாக்கணும். வேற காஸ்டல் பக்கத்துல இருக்குல்ல, தேடணும். ஐயோ சீக்கிரம் 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 போ, நல்ல வேலை இதுவேல One eternity later. இங்க விதர் ஸ்கெலிட்டன் ஐயோ என்னடா லாவாலாம் கொட்டி வச்சிருப்பானுங்க, இங்க எங்கடா போய் விதர் ஸ்கெலிட்டனை தேடுறது.
என்ன செடி கொடி மாதிரி மேல எங்க ஏறதுலாம் தலைவா தேடிட்டு இருந்தேன் எங்க யாருந்தீங்க எப்போ வந்துட்டாலும் புகுந்து ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணுக்கு தெரிஞ்சானு காணாம போயிட்டானுங்களேடா ஐயோ ப்ரோ இருக்கீங்களா யாராவது சவுண்ட் விடுறாங்கடா சவுண்ட் மட்டும் தான்டா கேக்குது ஆமாண்டா அவனுக்கு தான்டா அவன் கமான் எங்க 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 இருந்தாலும் முன்னாடி வந்துருங்க டூ ஐடென்டிக் தேடி வாங்கடா உங்களதாடா தேடி வந்தேன் சரி இடத்த காலி பண்ணுவோம் ப்ரோ இவனுங்க தேடி இங்க ரோதானா இருக்கா என்னடா இடத்த காலி பண்ணுவோம் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருந்தது அதுதான் ஐயோ ஒரு நாள் இருந்திருந்தா அதுல இருந்திருந்தா போயிட்டானுங்கடா அங்க பாரு இல்ல எக்ஸ்பி மட்டும்தான் விழுந்துருக்கு ஒரு லாவால விழுந்துருச்சோ இருந்தா அவ்வளவுதான் கஷ்டமா இருக்கும் ப்ரோ ஏய் லாவால பூந்து வரும்டா விதர் ஸ்கெலிட்டனுக்காக யார் இருந்தாலும் பார்க்க மாட்டேன் போடா பேசு எங்கடா விதர் இந்த நாக் பேக் வச்சிருக்கிறதுனால எல்லாம் இருங்கடா இருங்கடா பொறுமைய வேணாமா சண்டை போடும் போது எந்த எப்படி போறது ஆஹா வழி இல்லாம ரொம்ப கப்பா இருக்குது ஐயோ விதர் ஸ்கெலிட்டன் இல்ல என்டர்மேன் ஐயோ பாத்துட்டா அவன வேற வருவானா அவ்வளவு தூரத்துல இருந்து பாத்துருப்பானா நம்மள அவன் டெலிபோர்ட் ஆகி வருவா அதான் சவுண்ட் கேக்குது போயிருதான் உங்களுக்கு போன வீடியோல போட்டாச்சுன்னா நினைச்சா ஏன்டா இப்படி பண்றீங்க அவருடையிருக்காரு எல்லாத்தையும் மூடிடும் இப்பவா அடி முடியுமா வர முடியாது வா வா வந்து அடி வா ஜம்பிங் மேன் கம் ஆன் ஜம்ப் பண்ணி வர முடியாது போ ஐயோ டேய் நீ அம்பு உள்ளடா இந்த செஸ்ட் எல்லாம் பாத்து பாத்து அழுத்து போச்சு எத்தனை சாடல்ரா அதான் இன்னைக்கு குதிரைக்கு ஜாலிதான் இனிமே குதிரை மேன் நம்ம அந்த குதிரைக்கு ஆர்மர் நிறைய கிடைச்சிருக்குல்ல அப்புறம் சாடல் அவ்வளவுதான் பறக்க வர்றோம் இன்னைக்கு இவனுங்க வேற சுடுவா அதான் திட்டுறா கஷ்டப்பட்டு நாங்க எத்தாந்து வச்சா நீ தூக்கிட்டு போறேன்னு தி நெக்ஸ்ட் டே ஓகே கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விதர் ஸ்கெலிட்டன் ஸ்கல் அதுக்கப்புறமா சோல் சாண்டி எல்லாத்தையும் ரெடியா வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா எண்டுக்கு போயிட்டு தான் விதரை ஸ்பான் பண்ண போறோம் என்ன ஆச்சுன்னா நண்பர்களே நேத்து அப்புறம் விளையாடி எப்படியோ நான் வந்து பாத்தீங்கன்னா விதர் ஸ்கெலிட்டன் ஸ்கல் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் என்னால உட்கார முடியல அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு மறுநாளே வந்துட்டேன் அந்த அளவுக்கு அந்த ஸ்கல்லோட மண்டையை கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகிவிட்டது போலாமா எண்டுக்கு தான் போக வேண்டும் ஏன்னா அந்த ட்ரிக் வந்து எண்டுல தான் வேலை செய்யும் எனக்கு
வழிடுறா தல பின்னாடி ஓடி வந்தோம் இறங்கிட்டான். இப்ப வந்து அவர் ஃபுல் லைஃப் வந்தோடனே முதல்ல வெடிவாரு. அவர் வெடிஞ்சக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட போக முடியும். ஏன்னா இப்ப ரெடி ஆயிட்டான், இப்போ அடி வாங்க ஆரம்பிக்கிறான். தெரியுதா? வெள்ள ஒரு சில பவர்ஸ் கொடுக்கும். வச்சா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒளிவட்டம் போவோம்டா, அது வரலாம். இதுல இருந்து வருமா? ஆமா, அதுக்குதான் பிளாக் வைக்கணும். நம்ம ஐயோ தெரியாம ஏறே. சரி பரவாயில்ல, வேற என்ன பண்றது? அயன் பிளாக்ல தான் இப்போதைக்கு நம்ம செய்ய போறோம். செய்யலாம், வேற வழி இல்ல. அதுக்கு முன்னாடி அயன் பிளாக் செய்ய மறந்துட்டேன். இதம செஞ்சிட்டோம். எவ்வளோ அப்படியே மொத்தமா செய்யலாம்ல? அப்ப 64 அயன் பிளாக், 64 அயன் பிளாக் எல்லாம் நம்ம கிட்ட அயன் கொட்டும் இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் கிடையாது. இப்ப வர கோல்டே நிறைய கிடைச்சதுடா நமக்கு. இப்ப பீக்கன் செய்யற அளவுக்கு எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இப்ப பீக்கன் நான் எவ்வளவு செய்ய போறேன்றத நீ பாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு கோல்டு தேவைப்படும்ன்றத யோசி, அதை வந்து டைமண்ட்லயும் செய்யலாம். அது யோசி. செய்யலாம் இந்த இடத்துலாம் சரி. ஓகே, இந்த இடத்துல வைப்போமா? முதல்ல வந்து 3x3 வைப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர், ஒரு லேயர் மேல வச்சோம்னா இப்ப மேல சுருக்குன்னு போகும். வந்துச்சு பத்தியா? இதா பீக்கன். இது வந்து அவெஞ்சர்ஸ்ல வருமே, அது பேர் என்னது? போர்ட்டல். அதுதான் இது வந்து டெசராக்டரா? ரெண்டு பூஸ்ட் டெசராக்ட் அதேதான். ஓகே, இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேஞ்ச் இருக்கும். இப்போ அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தானா குறைஞ்சிரும். இப்போ 3x1 க்கு அப்புறம் அங்க இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்ததுல, ஆமா, இப்போ வந்து வேற குறைஞ்சிச்சு. மறுபடியும் கிட்ட போனா கிட்ட இருந்தாதானா? அதுதான் அந்த ரேஞ்ச். எல்லா வாட்டி உங்களுக்கு குத்துற மாட்டாங்க. அதுக்கு தான் நீ அப்ப கை எடுத்துக்கிட்டு போற. எங்க போனாலும் ஏதாவது ஃபைட் பண்ண போக முடியாது. பட் இப்ப ஸ்பீட் வந்துச்சு பேர், தெரியுதா? ஓ, இந்த இடத்துல மட்டும் தான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் எதுக்கு? தேவையே இல்லையா? கோல்டு வச்சா இப்ப என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? கோல்டு வச்சாலும் அதே தானே. இரு, சரி, ஹேஸ்ட் இருக்கு, ஹேஸ்ட் கிளிக் பண்ணி பாப்போமா? ஹேஸ்ட் வந்து ஏதோ பிக்கெக்ஸ் மாதிரி இருக்கு, நோண்டதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சர 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 நோண்டிட்டே போலாம். என்ன, எதுமே வரல? ஏய், வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இப்பதான்டா வருது. எங்க நோண்டதுக்கு? இத நோண்டி பாப்போமா?
எனக்கு குதிப்பானா ஜம்ப் அவர்னா எப்பவுமே ஒரு பிளாக் தான் ஒரு பிளாக் தான் குதிக்க முடியும் ரெண்டு பிளாக் டைம் இல்ல நிறைய அயன் கொட்டும்ல இருந்து நிறைய கொண்டாந்தாசி நண்பர்களே மூணாவது லேயர் கம்ப்ளீட் பண்றோம் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம் அதுல என்ன பவர் கிடைக்குமோ அதுதான் இன்னும் போயிட்டே இருக்குமா அவ்வளவு வந்து விட்டது டெசராக்டின் பவரை காட்டுகிறது ஸ்ட்ரெங்த் இது அடிக்கிறதா அடிச்சா இதுவாகும் போல இது மாதிரி காட்டுறாங்க மொத்தமா வந்து நிக்காதீங்கடா தம்பிங்களா ஒரு அடிக்கு நிறைய பேர் சாவறாங்க டிஃபரன்ஸ் தெரியுதா ஏதாவது தெரியலப்பா டைமண்ட் பவரா ஒண்ணும் தெரியல ஏறி இருக்கும்டா ஸ்ட்ரென்த் விடு ஃபைனலி நாலாவது பிளாக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வைங்க அந்த டெசராக்ட் ஏறும் போல இப்ப இது வேணுமா அது வேணுமா எதை கிளிக் பண்ணாலும் வந்துருமா ரெண்டுமே இருக்கு சரி இது குடுத்து பாப்போமா எங்க வந்துருச்சு தெரியுதா ஹார்ட் துடிக்குது பாரு கிரிக் 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 நீ சாப்பிட்டா மட்டும்தான் துடிக்கும் தெரியுதா அப்படியே ஓ இப்ப சாப்பிடவே தேவையில்லை நம்ம ஆமாடா கரெக்ட் இரு இது சாப்பிடாம இரு குச்சி பாப்போமா அது வாட்ட அடி வாங்கி பாரு ஜோ ஏறுது இரு இரு இல்ல ஏறல வருது ஆனா ஏறுதுடா ஏறுது ஏறுது சாப்பிட்டு நம்ம ஏரியா வண்டி இருக்கும்போது நம்ம சாப்பிடவே தேவையில்லை இது ஆன்ல இருக்கும் போது ஓகே கேஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெதர் ஸ்டார் விதர் அடிச்சு நெதர் ஸ்டார் எடுத்து பாத்தீங்கன்னா பீக்கன ரெடி பண்ணியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அயன் பிளாக்ல இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த எபிசோட்ல கோல்டு பிளாக்கா மாத்திரம் என்ன பவர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.